வணக்கம். சுவை அறுசுவை நிகழ்ச்சியில் வாரம் வாரம் ஒவ்வொரு பிரபலங்கள் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஸ்வர்ணவல்லி சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? வெள்ளை பணியாரம். வெள்ளை பணியாரம் கேட்கும் போதே நல்லா இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு? பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பால், உப்பு. இதுக்கு அளவெல்லாம் இருக்காங்க? ஆமாம். பச்சரிசி எவ்வளோ? பச்சரிசியை தலை தடவி எடுக்கணும். அது மேலே கோபுரமாக உளுந்த போட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டணும். நல்லா மிருதுவாக ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இப்போ நான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன். சரிங்க. இந்த ஆட்டின மாவில் கொஞ்சம் பால், கால் டம்ளர் பால் நெய் ஏதாச்சும் ஆட் பண்ணுமா? இல்லை, வெறும் பச்சைப்பால் மாத்திரம் ஆட் பண்ணால் போதும். அதை எடுத்து நம்ம வந்து கலக்கி வச்சுக்கிறோம். பச்சரிசி, உளுந்தம்பருப்பு அதை ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிறீங்க. அந்த அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை மூட்டி எண்ணெயை காய வச்சு. எண்ணெய் என்ன அளவுங்கம்மா? எண்ணெய் வந்து ஒரு ஒரு பீஸாக தான் நம்ம ஊற்றுவோம். பட் வந்து இந்த பணியாரம் எலும்பி வர அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். பணியாரம் ஃபுல்லாக நினைவு வந்தாலும்? ஆமாம் ஆமாம். இப்போ ஆயில் வந்து காஞ்சிட்ருக்கு. அடுத்து என்னம்மா பண்ண போகிறீங்க? நம்ம வந்து நல்லா இதை உரசி உரசி ஊற்றணும். ஊற்றுறது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏந்தல் கரண்டியில் வச்சு தான் பணியாரம் ஊற்றணும். குழி கரண்டியில் ஊற்றினா அது குண்டாக வந்து அது ஷேப்லெஸ்ஸாக வந்துடும். அதனால் எப்படி ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றப்படாமல் ஒரே கடாயில் நிறைய பணியாரம்? இல்லை, ஒன்றொன்னா தான் ஊற்ற முடியும். நிறையா ஊற்றினா அது சரியாக வராது. ஒன்றொன்னா ஊற்றினோன்னா அது கிளம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி அடுத்த பக்கம் திருப்பிட்டு ரொம்ப நேரம் வேக விடாமல் சீக்கிரமே எடுத்துடணும். சரிங்க. இப்போ பணியாரத்தை எண்ணெயில் போடுறாங்க. நான் இப்போ ஆளாக்கு பண்ணது வந்து 12 பீஸ் வரும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். இது ஊற வைக்க டைமிங் ஏதாச்சும் இருக்காங்கம்மா? அந்த ஆமாம், 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா மாவு மிருதுவாக வரும். சரி. இது நல்லா உப்பி வருது இல்லைங்க? ஆ, இந்த மாதிரி வந்தால் தான் அது கரெக்டான பக்குவம். கரை கூடி வரணும். இந்த மாதிரி பூ மாதிரி வரும். இந்த ப்ரௌனிஷ் ஆகணும் அப்படிலாம்? ஆ, ப்ரௌனாலாம் இது ஆகக்கூடாது. நல்லா எண்ணெய் வடிகிறதுக்காக? ஆமாம். அவங்க அந்த இதில் ஜல்லடியில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணிங்கன்னு ஒரு வாட்டி நேர்களுக்கு சொல்லிவிடுங்கம்மா. தலை தடவி அரிசி எடுத்து மேலே உளுந்து போட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிருதுவாக அரைச்சி வச்சுக்கணும் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் பால் கால் டம்ளர் கலக்கி இதை மாவை நல்லா கலக்கி கலக்கி எண்ணெய் காய ஒட்டி ஒன்றொன்னா தான் ஊற்றி எடுக்க. ஊற வச்சு அரைச்ச அப்புறம் அதோட சர்க்கரையை சேர்த்து அதுக்கப்புறம் பாலை சேர்த்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்றொன்னா தான் ஊற்றி எடுக்கணும். ஏந்தல் கரண்டியில் தான் ஊற்றணும். குழி கரண்டியில் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வெள்ளை பணியாரத்தை செஞ்சு முடியாச்சு. இதை வந்து பொடி வச்சும் சாப்பிட்லாம். இட்லி பொடி தானே? ஆமாம் ஆமாம். சட்னி வச்சும் சாப்பிட்லாம். என்ன சட்னி? மிளகாய் சட்னி. நல்லா காரமாக இருக்கும் போல இருக்கு மிளகாய் சட்னி. ஆமாம், செட்டிநாடு ஸ்பெஷல். நேர்களே, இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு ருசி சொல்கிறேன். எங்கள் செட்டிநாடு இதில் கல்யாணத்துலலாம் இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. மார்னிங் டிஃபனுக்கு துணை பலகாரமாக இந்த வெள்ளை பணியாரத்தை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சரி நேர்களே, வெள்ளை பணியாரத்தோட ருசி ரொம்ப அருமையாக இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறோட டிஷ்ஷோட வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.